இன்றைக்கி வந்து நைட்டில் இருந்து காலையில் 7 மணி முடிய நல்லா மழைங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெயில் அடிக்குது. இன்றைக்கி வந்து சூப்பரான 3 வகையான சிறுதானிய மாவு வச்சு சூப்பரான குட்டி குட்டி காராச்சேவு மாதிரி பண்ண போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப்பளவு வந்து இது வந்து சாமை அரிசி மாவுங்க. இது வந்து வரகரிசி மாவுங்க. இது வந்து ராகி மாவுங்க. ராகி மாவு மட்டும் 1.5 கப்பளவு வந்து எடுத்துக்கிறேன். ராகி மாவு வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1/2 கப்பளவு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக அந்த அரு மாவுலாம் எடுத்து பார்த்தீங்களா, அந்த கப்புலேயே 1 கப்பளவு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து 3 மாவுமே வந்து ஜலிச்சு தாங்க வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த பொட்டுக்கடலை வந்து பாருங்கள் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அது வந்து நல்லா ஜலிச்சுக்கரலாம். இப்போ முறுக்கோ மற்ற ஏதோ செய்யணும்னாலும் மாவு வந்து இப்படி ஜலிச்சுட்டு செஞ்சோம்னா சூடாக சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அது மாதிரி ஆறுன பின்னாடி நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. இப்படி ஜலிச்சுட்டு சேர்க்காம நம்ம வந்து சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆறுன பின்னாடி என்ன செய்யணும்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். அதனால தான் எல்லா மாவுமே வந்து நம்ம வந்து ஜலிச்சுக்கிறது. தேவையான அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். 1-2 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சிட்டேங்க. சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. எண்ணெய் பாருங்கள் ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிறட்டும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே ஏரியா பக்கத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் பாருங்கள். நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நின்றுச்சு பாருங்கள். அப்போனா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் அருமையான குட்டி குட்டி மிச்சண்டோடு சொல்லலாங்க, சேவுண்டோடு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா சிறுதானிய வகையில் வந்து நம்ம வச்சு செஞ்சுருக்கோம், மாவு வச்சு செஞ்சுருக்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தீபாவளி வேறு வரப்போகுது. இதே மாதிரி செஞ்சு பலகாரம் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.